नमस्कार नहीं नोड़ता केजफ ना वन प्रोफेशनल ऑनलाइन न्यूज चैनल वीटीवी ना सुद्दिगलु निमेल्लरिगू स्वागत सुस्वागत स्नेहितरे नम चानल सब्सक्राइब मार्कोली सब्सक्रिप्शन इज फ्री ऑफ कॉस्ट सब्सक्राइब मार्कोंड्रे ना वीडियो अपलोड माडिद कूडले निमगे नोटिफिकेशन सिगुत्ते नमन्नु फॉलो माडबेकंद्रे फेसबुक व्हाट्सएप ट्विटर हागू इंस्टाग्राम ना लिंक अन्नु डिस्क्रिप्शन अल्ली नीडिद्वि क्लिक माड्कोळ्ळि फॉलो माड्कोळ्ळि अपडेट आगिरि केजफ ना एल्ला सुद्दि बग्गे इवत्तिन सुद्दि नोडोण वन स्टॉप सॉल्यूशन फॉर योर न्यूरो एंड होलिस्टिक प्रॉब्लम्स डॉक्टर जे मरियादास नियर मुनिसिपल ग्राउंड फर्स्ट क्रॉस रोड நாளை கல்லறை திருவிழாவை முன்னிட்டு மறைந்த மு பக்தாச்சலம் எக்ஸ்எம்எல்ஏ மற்றும் குலசேகரன் எக்ஸ்எம்சி அவர்களுடைய புது கல்லறை கட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதில் குடும்பத்தினர்களும் கட்சி உறுப்பினர்களும் பொதுமக்களும் அனைவரும் கலந்து கொண்டார்கள். பின்பு திருமதி சித்ரா பக்தாச்சலம் அவர்கள் அன்னதானம் வழங்கினார். இத்துடன் விடிவி நியூஸ் கேஜிஎஃப். नमस्ते ओम शिवाय नमः ओम महेश्वराय नमः ओम शंभवे नमः ओम पिनाकी नमः ओम शशिशेखराय नमः ओम वामदेवाय नमः ओम विरूपाक्षाय नमः ओम कपर्दिने नमः ओम किलदोषिताय नमः ओम कट्वांगिने नमः ओम शिवम आवाहयामि शंभुम आवाहयामि ओम सदाशिवम आवाहयामि लक्ष्मीनारायणम आवाहयामि सज्जी पुरंदराभ्या आवाहयामि ओम चापे गुरारशद्रकाय नमः ओम कर्पूर गुरारशद्रकाय नमः ओम दम्मिलकाय नमः ओम जटाद्राय नमः ओम नमः शिवाय नमः ओम नमः शिवाय नमः ओम कस्तूरिका कुंकुमचर्चिताय नमः ओम மணிமண்டப மண்டபத்தை திறப்பிற்கு இங்கு வந்திருந்த அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் கட்சியின் சார்பாகவும் நாங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஆதரவும் அன்பும் என்றும் என்றும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று இங்கு வந்திருந்த தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புமிக்க திரளாக கூடியிருக்கின்ற இரத்தத்தின் இரத்தமான அன்பு உடன்பிறப்புகளே எங்கள் குடும்பத்தின் தலைவராக விளங்கி இந்த மண்ணின் மைந்தராக விளங்கி தங்கவேல் முன்னேற்றத்துக்காகவும் இரவும் பகலமாக பாடுபட்டு பல பொறுப்புகளை வகுத்து தங்கவேல் மக்களுக்காக பாதுகாவலராக விளங்கி வந்து நம்முடைய மண்ணின் மைந்தர் அவர்கள் இரண்டு இன்றோடு மூன்று வருடமாக வரப்போகின்றது. இந்த மூன்று வருடத்தில் நம்முடைய ஒப்பற்ற தான தலைவர் திருமு பக்தவச்சலம் ஐயா அவருடைய குடும்பத்தின் சார்பாகவே இந்த மணி மண்டபம் இங்கே கட்டப்பட்டுள்ளது. இது நினைவு சின்னம். ஆனால் இந்த நினைவு சின்னம் மனிதனால் உருவாக்கப்பட்டு இன்று இருக்கின்றது. ஆனால் அருமை தலைவர் பக்தவச்சலம் அவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் குடிகொண்டிருக்கின்றார். ஒரு மனிதன் இருந்தால்தான் அவருடைய இழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியும். இன்று நம்மையெல்லாம் விட்டு பிரிந்திருந்தாலும் அவர் என்றென்றும் நம்முடைய மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். இந்த தங்கவயல் இன்று கேப்பாரெட்டு கிடைக்கின்ற இந்த தங்கவயலுக்கு நம்முடைய தலைவர் இல்லை என்ற குறைபாடிலே
அனைவரும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தலைவர் அவர்கள் இருந்திருந்தால் எத்தனையோ நன்மைகள் இந்த தங்கவேலுக்கு நடந்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய தலைவர் இழப்பு தங்கவேலுக்கு மட்டுமல்லாமல் எங்கள் குடும்பத்திற்கு இல்லாமல் நம்முடைய இயக்கத்திற்கும் இது பெரிய ஒரு இழப்பாகும். அருமை தலைவர் வாழ்ந்த காலத்தில் நாமெல்லாம் வாழ்ந்தோம். அவருடைய வழியிலே நாங்கள் பின்னடைந்ததற்கு எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. அருமை தலைவருடைய ஒவ்வொரு சாதனையும் மண்ணில் புதைக்கப்பட்டாலும் அவரை அவருடைய சாதனை இன்று தங்கவேல் பூராவும் உலாவிக் கொண்டுதான் இருக்கின்றது. அவர் செய்தது போல் சாதனை இனி ஒருவர் செய்ய போவதில்லை, இனி வருவது போவதில்லை. தங்கவேல் மக்கள் இன்றைக்கு அவரை மறவாத இந்த மணி மண்டபத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இயக்கத்தின் சார்பாகவும் மற்றும் அவருடைய உண்மை விசுவாசியின் சார்பாகவும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அருமை நண்பர் குலசேகர் அவர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் கவுன்சிலராகி விளங்கி வந்தால் அந்த பகுதி ஒரு சிறிய சிங்கப்பூர் போல காட்சியளிக்கின்ற வகையிலே செய்து சாதனை புரிந்த ஸ்டாண்டிங் 100% பியூர் அண்ட் கிளீன், நோ காம்ப்ரமைஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், 100% ஆம்பூர் அண்ட் திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி, 100% வீனஸ் பிரியாணி, நியர் கவர்மெண்ட் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல், மகாராஜா ரோட், ராபர்ட்சன் பே. ಫಂಕ್ಷನ್ ಆಚರಣೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಡಾಕ್ಟರ್ ರಾಜೇಂದ್ರ ಕುಮಾರ್
ಡಾಕ್ಟರ್ ರಾಜೇಂದ್ರ ಕುಮಾರ್ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಗೊತ್ತು, ವೆಲ್ ನೋನ್ ಪರ್ಸನ್. ಅವರು ಹುಟ್ಟಿದಾಗಿನಿಂದ ಸರ್ವಿಸ್ ಮಾಡೋದೇ ಅವ್ರ ಕೆಲಸ. ಆದ್ರೆ ಡಾಕ್ಟರ್ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ಯಾರು ಫ್ರೀ ಮಾಡೋರ್ಗೆ ಫ್ರೀ, ಹೆಂಗೆ ಪೇಷಂಟ್ ಹೆಂಗಿದಾರೋ ಆ ಥರ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿ ಅಂತ ಒಂದು ಡಾಕ್ಟರ್ ಸಿಕ್ಕಿದಾಗ ನಾವು ಪುಣ್ಯ ಮಾಡಿರ್ಬೇಕು. ಕೆ ಜಿ ಎಫ್ ಸಿಕ್ಕಿದೆ. ಸೊ ಅವ್ರನ್ನ ಮತ್ತೊಂದು ಸತಿ ಅಂದರೆ ನಮ್ಮೂರಲ್ಲೇ ಹುಟ್ಟಿ ನಮ್ಮೂರಲ್ಲೇ ಡಾಕ್ಟ್ರೇಟ್ ಮಾಡಿ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಬಡವರಿಗೆಲ್ಲ ಕೋವಿಡ್ ಟೈಮಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬೇಕೋ ಅಷ್ಟು ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ತೀವಿ. ಸೊ ಅವ್ರನ್ನೊಂದು ನಾವು ನೋಡ್ಕೋಬೇಕು. ಅವರು ಇಂಥ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಇದರಲ್ಲಿ ಆಚರಣೆಯಲ್ಲಿ ಅವರು ನಾವು ಹೆಸರಿಡ್ತೀವಿ. ಅವ್ರಿಗೂ ಸ್ವಾಗತ ಮತ್ತು ಬಂದಿರೋ ಎಲ್ರಿಗೂ ಸ್ವಾಗತ ಮಾಡಿ ಇಂಥ ಒಳ್ಳೆ ಮಾಡಬೇಕು. ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿರಬೇಕು, ಇನ್ನೂ ಅಂದವಾಗಿ ಮಾಡಿರಬೇಕು. ಬಟ್ ಪುನೀತ್ ರಾಜ್ಕುಮಾರ್ ಅವರು ಇರೋದ್ರಿಂದ ನಮ್ಮ ದುರ್ದೃಷ್ಟ ಮಾತ್ರ ಮಾಡಬೇಕಂತ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಸೊ ಡಾಕ್ಟರ್ ರಾಜೇಂದ್ರ ಕುಮಾರ್ ಅವರು ಇವರು ಡಾಕ್ಟರ್ ಷಣ್ಮುಖ ಅವರು ಮಾತಾಡ್ತಾರೆ. ಎಸ್ ಸರ್, ಎದನಾ ಎದನಾ ಅವರು ಡಾಕ್ಟರ್ ರಾಜೇಂದ್ರ ಕುಮಾರ್ ಸರ್ ಬಂದಿರೋದು ತುಂಬ ಸಂತೋಷ ಆಯಿತು. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ನಾನು ಅವ್ರ ಹತ್ರನೇ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ತಗೊಂಡಿದ್ದೆ. ಈಗಲೂ ನನಗೇನಾದರೂ ತೊಂದರೆ ಅಂದರು, ಏನೇ ಒಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿರ್ಬೋದು, ಅವ್ರ ಹತ್ರ ಅವ್ರು ನಮ್ಮೂರಿಗೆ ಬಂದಿದ್ದು ತುಂಬ ಖುಷಿಯಾಯಿತು ನನಗೆ. ಇವಾಗ ನಾವು ಅದೇ ಬಂದಿದ್ದು ಖುಷಿಯಾಯಿತು. ಯಾಕಂದರೆ ಅವ್ರು ಕೋವಿಡ್ ಟೈಮಲ್ಲಿ ಆದರೂ ಸರಿ ಯಾವಾಗಲೂ ಸರಿ ರಾತ್ರಿ ಆಗಲಿ ಯಾವ ಥರದ್ದು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಲ್ಲ